Good day, all of you. So, I'm Dr. Anand from Anand ENT Hospital, Coimbatore. So, we are going to talk about today. We are going to talk about our daily activities. We are going to talk about our daily activities. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தும்மல் நிறைய வருது. ஒரு நாளைக்கு காலையில வந்து ஒரு 100 தும்மலாவது பண்ணுவோம். கண்டினியூஸா மூக்கில் தண்ணியா ஒழிக்கிட்டே இருக்கு. ஒரு ஒர்க்கும் பண்ண முடியல, பட் 10 மணிக்கு மேல நார்மலா மாறிடும். மறுபடியும் நைட் ஆரம்பிக்கிறதுன்னு நிறைய பேர் இக்னோர் பண்ணிக்கிறாங்க. அவங்களா செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து இந்த செட்டிசைட் மாத்தி போறது, இல்ல வந்து ஏதாவது ஒரு மூக்கில் ட்ராப்ஸ் ஊத்துறது அப்படின்னு அவாய்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தேன் ஆக்சுவலா. ஸோ பேஷண்ட் இதே ப்ராப்ளமா மோர் தென் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸா கஷ்டப்பட்டு இருக்காரு. பட் வரும்போது மூக்கில் பார்த்தா கம்ப்ளீட்டாக மூக்கில் சதை வந்து ரெண்டு பக்கமும் எக்கச்சக்கமாக சதை, மூச்சே விட முடியல, இருக்கிற கொஞ்சம் ஏரியாவிலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவருடைய பயம் வந்து உடனே ஒன்று ஆப்ரேஷன் பண்ணால் திரும்பி வருமா, அதனால பயந்துட்டே நான் பண்ணலை அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறது இதே தான். நம்ம ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்காண்டி ரோட்டில் போகாமே வீட்லேயே உட்காந்துக்கிறோம், திருப்பி என்ன போட்டோம், கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறோம், அட்ஜஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி அது சர்ஜரி பண்ணிட்டு வராமல் பண்ண வேண்டியது டாக்டரோட வேலை, வராமல் பார்த்துக்க வேண்டியது பேஷண்டோட ஒர்க் ஆக்சுவலாக. ஸோ சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், பண்ணி கிளியர் பண்ணிட்டு பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். மூக்கு வந்து வென்டிலேஷனே மூக்கில் போகலைன்னா பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவலே போகாது, காதுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷனே இருக்காது, லங்ஸுக்கு ப்ராப்பர் வென்டிலேஷனே இருக்காது, பேஷண்ட்டோட லைஃபே மிசரபிளாக ஆக ஆரம்பிக்கும். பசங்க சரியாக படிக்க முடியாது, எக்ஸாம் சரியாக எழுத முடியாது, பிரெயின் ஆக்சிஜன் லெவலே இல்லைன்னா படிக்கிறதுலாம் மறந்து போயிட்டு தான் இருக்கும், அவங்களால கான்சன்ட்ரேட்டை பண்ண முடியாது. எப்பெல்லாம் ஒரு குழந்தை வந்து காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் டயர்டாக இருக்கோ, சரியாக வந்து படித்தது நாமும் இல்லையோ, சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிறாங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மூக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ வெறும் தும்மல் அலர்ஜிங்கிறது அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கறது நல்லது. ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தா கண்டிப்பாக ஈஸியாக மூக்கில் சதை விழுறாமல் அவாய்ட் பண்ணிடலாம், மருந்துல ரெடி பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பயப்பட வேணாம், இது ஒன்று தான் வழி ஆக்சுவலாக. நாளை ஒருத்தருக்கு ஆப்ரேட் பண்ண போகிறேன், இதே சதை கம்ப்ளீட்டாக கண்ணுக்கு போய் கண் பார்வையை பாதிக்கிற அளவுக்கு போயிருக்கேன், எமர்ஜென்சியாக அப்போ வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் எடுக்கிறோம் அந்த மாதிரி பேஷண்ட்டு. ஸோ அதனால இந்த சின்ன வயசுல இக்னோர் பண்ண வேணாம், உங்களுடைய டாக்டரை பாருங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணிட முடியும்.